கோவையில் தேசிய பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் மற்றும் சம்பளம் வழங்க கோரி அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்குட்பட்ட 23 பஞ்சாலைகள் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2020 மூடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தொற்று குறைந்த நிலையில் மத்திய அரசு தேசிய பஞ்சாலைக்கு சொந்தமான பஞ்சாலைகளை சட்டவிரோதமாக மூடியது. இதன் காரணமாக 29 மாத காலமாக பஞ்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் வேலையின்றி சிரமப்படுகின்றனர். அவர்களுக்கு பாதி சம்பளம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை. மேலும் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச போனஸ் 7500 ரூபாயும் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் கோவையில் உள்ள தேசிய பஞ்சாலைக் கழகத்தின் பிராந்திய அலுவலகத்தின் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.